அஸ்லாம் வலைக்கம். ஹலோ எவ்ரிவன், ஐ எம் நிக்கா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சிம்பிளான எம்மியான உருளைக்கிழங்கு சேர்த்த பீஃப் கிரேவி, அதான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, சிகப்பவல் தான். இதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன், ஏன்னா தூசி துகள் ஏதாவது இருக்கும்னாலும் வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இது கூட வந்து டீ இல்லைனா காஃபி வந்து சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அது நல்லா ஊறி வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை முடிச்சுட்டு பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. மரவள்ளி கிழங்கு, கப்பக்கிழங்கு இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த கிழங்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதோட சேர்த்து சக்கரவள்ளி கிழங்கும் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த கிழங்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க லன்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்கள் வந்து 3/4 கிலோ பீஃப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன். 3/4 கிலோ பீஃபுக்கு வந்து 15 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லைனாலும் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலையும், ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ரம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஏன் ஒன்று சேர்க்குறேன் அப்படின்னா, நான் தயிர் வந்து சேர்க்க போகிறேன். தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லியில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள். சோம்பு சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு அதில் 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த பீஃப் கிரேவி வந்து தேங்காய் எண்ணெய் செய்யும்போது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் வந்து பீஃப் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா மட்டன் சேர்த்துக்கோங்க. இப்போது ஏன்னா நல்லா சூடு வந்துருச்சு, அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, அடுத்து வந்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பீஃப் கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து வெங்காயத்து கூடவே கருவேப்பிலை, ரம்ப இலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக சிவந்து வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம். நாம் ரம்பையில் சேர்த்து வதக்கும் போது நல்ல ஒரு வாசனை வருது, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, அடுத்து நாம் வந்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து வந்து இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ பீஃபுக்கு வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம். இந்த பீஃப் கிரேவி சாதத்து கூட மட்டும் இல்லை, சப்பாத்தி, பரோட்டா, புலாவ், நான் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அடுத்து நாம் வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம். நீங்கள் எந்த அளவுக்கு பீஃப் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலாலாம் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூடவே நாம் மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிறேன். மல்லி புதினா இதோட சேர்த்து நல்லா வதக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மல்லி புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் வந்து இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பீஃப் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் தயிர் சேர்க்கும் போது. இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்குவோம், அப்புறம் வந்து நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு, அடுத்து வந்து நம்ம பீஃப் சேர்த்துக்கலாம்.
பீஃப் எல்லாம் சேர்த்துட்டோம். நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பீஃப்பில் எல்லா இடம் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா கிரேவி வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும். நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வெயிட் வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, அடுத்து வந்து மூடி போட்டுடலாம். இப்போ நான் மூடி போட்டுட்டேன், வெயிட்டும் வச்சுட்டேன். இப்போ இது 5-6 விசில் வரட்டும். அடுத்து இங்கே வந்து கறி வெந்துட்டுருக்க டைமில் அம்மா காஃபி போட்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் சேர்த்து காஃபி போட்டு குடிக்க வந்துட்டேன். கொஞ்சம் டைம் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அந்த காஃபி குடிக்கும் போது. பாப்பா பாருங்கள், அவளோட டின்ட்டுவை எடுத்து சோஃபா மேலே வச்சுட்டு போயிருக்கா. ஓகே, இப்போ வந்து 5 விசில் போயிடுச்சு. நம்ம வந்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி கறி வெந்துருச்சான்னு. பாருங்கள், கறி வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. அடுத்து இதில் வந்து நாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்குறதுக்கு முன்னாடி கறி வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துக்குவோம். நல்லா சூடாக இருக்குது, கறி வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு 2 விசில் வச்சு எடுத்துருவோம். இப்போ ஸ்டவ்வில் மறுபடியும் குக்கர் வச்சுட்டேன், நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். அடுத்து வந்து ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த டைமில் வந்து உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து உப்பு பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வெயிட் வச்சிடலாம். இப்போ மூடி போட்டுட்டேன். இப்போ வெயிட் வச்சுட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்திருக்கும். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்மளோட பீஃபும் நல்லா வெந்து வந்திருக்கு, கறி வந்து நல்லா பிரியாமல் அழகாக வெந்து வந்திருக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துருந்தோம்ல, அதுவும் குழஞ்சி போகாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து சோறு, அப்புறம் வந்து நம்ம செஞ்ச பீஃப் கிரேவி, அதோடு சேர்த்து ரசம். இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சு. அடுத்து பாப்பாவும் ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க, அப்படியே மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் கொஞ்சம் டைம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுறீங்க? ஓ, நீங்கள் ஊதி விட்டு அது ஆடுது அப்படியா? எங்கெங்கே பார்த்து சொல்லுங்கள், இங்கே பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் ஊதி விட்டு மரம் ஆடுது. என்ன ஒரு அறிவு! என்னம்மா? ஹர்ஷிகா ஊதி விட்டு தான் மரம் என்ன செய்யுது, ஆடுதா? ஈவினிங் டைமில் வானத்தை பாருங்கள், பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. மாடியிலேருந்து விளையாடிட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து அம்மா பசிக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அதனால் ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் பண்ண வந்துட்டேன். இங்கே 2 கப் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய குழிக்கரண்டிட்டு பார்த்தீங்கன்னா 5 குழிக்கரண்டி வரும். அடுத்து வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, அரிசி மாவு, 2 பழம் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ் பழம்னா 1 எடுத்தால் போதும், நான் மீடியம் சைஸ் பழங்கனா 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் துருவலை வேறு பவுலில் மாற்றிட்டு ஏலக்காவையும் பழத்தையும் வந்து நம்ம மிக்ஸில் அரைச்சிக்கலாம். பழத்தை பிச்சு போட்டுட்டு ஏலக்காய் வந்து சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும், அதனால் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அதை மாவோடு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து மாவு பார்த்திங்கன்னா எந்த பதத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. இப்போ இதில் வந்து நாம் தேங்காய் துருவல் ஃபஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்த பழத்தை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்து பழத்தோட ஸ்வீட்டை பொறுத்து உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்.
இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தேங்காய் துருவல், பழம், நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ மாவு கொஞ்சம் திக்காக வேணும், அதனால் இதில் வந்து 2 ஸ்பூன் கோதுமை மாவும் 2 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், அடுத்து 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் மாவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு கோதுமை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததை விட நல்ல திக்காகி வந்திருக்கு. இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இனிப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் வந்து மறுபடியும் நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் எடுத்து வச்சுருந்தேன், அது வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம ஹெல்த்தியான சூப்பரான வாழைப்பழம் சேர்த்த குழிப்பணியாரம் எப்படி செய்யணும் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் வந்து ஸ்டவ்வில் வந்து குழிப்பணியார கல் வந்து வச்சுருக்கேன், அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எல்லா குழியிலையும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகி வந்துடுச்சு, நாம் வந்து மாவு சேர்த்துக்கலாம். 1/4 பதத்துக்கு வந்து மாவு சேர்த்துக்கோங்க குழியில் வந்து. இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும், ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு, இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுட்டோம், இப்போ இந்த சைடும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ 2 சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு, பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சேர்த்துருக்க எல்லாமே நல்லா ஹெல்த்தியான பொருட்கள் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து 2nd பேஜ் வந்து போட்டுடலாம். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லா குழிலையும் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும், வெந்து வந்ததுக்கப்புறம் நாம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு, அடுத்து வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் 2nd பேஜ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாகவே திருப்பி போட்டுக்கோங்க, ஏன்னா கல் நல்லா சூடாக இருக்கும், அதனால் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ நாம் 2nd பேஜ் போட்டதும் நல்லா வெந்து வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். அடுத்து மீதியுள்ள மாவையும் சுட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான வாழைப்பழ குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், அதுக்கு முன்னாடி அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, நான் இப்போ பிரித்து காட்டுறேன் பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா புசு புசுன்னு இருக்குது பாருங்கள், நல்லா சூடாகவும் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாழைப்பழ குழிப்பணியாரம் வந்து செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி அந்த பீஃப் கிரேவியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே சேஃப், மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.